ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه ஒக்குல்ல பிதாத்தின் பலால ஒக்குல்ல பலாலத்தின் பின்னார் புகழனைத்தும் இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அப்புஸ் பஹான் அஹ் உண்டாவதாக சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அதே போன்று தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை மறுமை வரை பின்பற்றி ஒழுகக்கூடிய முஸ்லிமான மீனான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுவால் விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஜும்ஆவுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வென்று இந்த இடத்திலே ஒன்று 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 கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இறைவன் ஹக்கு சுபஹான இந்த உலகிலே நாம் வாழும்போது எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு எமக்கு இருக்கின்றானோ அந்த விடயங்களை எம்மால் இயன்ற அளவு எடுத்து நடப்பதோடு எந்த விடயங்களையெல்லாம் எம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை வெட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் இறையச்சத்துடன் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோமாக கொள்வோமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் ஹக்கு சு எங்களை எல்லாம் இந்த உலகிலே ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கைக்காகத்தான் ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காகத்தான் இறைவன் ஹக்குசு பகானத்தால எங்களை படைத்திருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இது மறுமைக்காக நாங்கள் தயாராக கூடிய ஒரு விளை நிலமாக ஒரு தயாராக கூடிய ஒரு இடமாகத்தான் காணப்படுகின்றதை தவிர உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை கிடையாது மாறாக ஒரு முமினை பொறுத்தவரை அவனுடைய நிரந்தரமான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அது மறுமையாகத்தான் காணப்படுகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகிலே பொறுத்தவரை இந்த உலகிலே மனிதன் செய்ய வேண்டிய ஒரு முமின் செய்ய வேண்டிய வேலை என்னவனில் மறுமைக்காக அவனை தான் அவனுடைய பிரதான கடமையாக காணப்படுகின்றது மறுமையிலே இறைவனால் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவது அவனுடைய கடமையாகும் இந்த உலகை நாங்கள் பார்க்கும்போது இங்கு காணப்படக்கூடிய மக்களை இரண்டு விதமாக நாங்கள் நோக்கலாம் ஒரு சிலர் இந்த உலகிலே தங்களுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி மறுமையிலே சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் நாளை மறுமையுடைய எந்த ஒரு சிந்தனையுமின்றி அவர்கள் தங்களை தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் ஹக்கு சுன்தாலா நாளை மறுமையிலே தன் இந்த உலகிலே நல்லமல்கள் புரிந்தவர்களுக்காக வேண்டி சுவனத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் நாளை மறுமையிலே இந்த உலகிலே இறைவனை மறந்து இறைவனை மறுத்து வாழ்ந்தவர்களுக்காக வேண்டி நரகத்தையும் இறைவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி அதாவது சுவர்க்கம் நரகம் ஆகிய இரண்டு விடயங்களையும் பற்றி இறைவன் ஹக்குஸ் மகானுவத்தால குருவானுடைய பல வசனங்களிலேயும் நூற்றுக்கணக்கான வசனங்களிலையும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹும் அணை வசல்லம் அவர்கள் தங்களுடைய பல ஹதீசுகளிலேயும் விபரித்திருப்பதை நாங்கள் காண முடிகின்றது சுவர்க்கம் எவ்வாறு இருக்கும் அதனுடைய இன்பங்கள் என்ன அங்கு செல்லக்கூடியவர்கள் அந்த சுவரத்துக்கு நுழையக்கூடியவர்கள் யார் அதே போன்று நரகம் எவ்வாறு இருக்கும் அந்த நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ன அந்த நரகத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்பதாக பல விடயங்களை குர்வானும் ஹதீஸும் பேசியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சுவர்க்கம் நரகம் போன்றவற்றை பற்றி இறைவன் ஹக்குசு பகானத்தால அதிகம் அதிகம் குர்வானை குர்வானிலே கூறுவதற்கு காரணம் என்னவெனில் அந்த வசனங்களை நாங்கள் படிக்கும்போது போது சுவர்க்கத்துடைய வசனங்களை நாங்கள் படிக்கும் போது அதேபோல் நரகத்துடைய வசனங்களை நாங்கள் படிக்கும் போது பெற்றுக்கொள்வதற்கான ஆசை அதற்கான ஆர்வம் எங்களிலே அதிகரிக்கின்றது அதே போன்றுதான் நரகத்தை பற்றி நாங்கள் படிக்கும் போது பற்றிய பயம் நரகத்தை பற்றி நாங்கள் எச்சரிக்கைப்பட்டு அதன் மூலமாக பாவங்களை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு அது தூண்டுதலாக அமைகின்றது என்பதை நாங்கள் காண முடிகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரை இந்த சுவர்க்கம் எவ்வாறு இருக்கும் என்பதே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அடே வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கின்றார்கள் சஹலிபனு சாயத் ருதியாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவருடன் ஒரு நாள் நான் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சுவர்க்கத்தை முழுமையாக எங்களுக்கு வர்ணித்தார்கள் சுவர்க்கத்தை பற்றி எல்லா விடயங்களையும் எங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இறுதியாக நபி அவர்கள் கடைசியாக என்ன கூறினார்கள் என்றால் சுரக்கத்தை பற்றி முழுமையாக வர்ணித்துவிட்டு சுர்க்கத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் கூறிவிட்டு நபி அவர்கள் இறுதியாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஃபீஹா மாலா அந்த சுவர்க்கத்திலே மனிதர்களுடைய கண்கள் கண்டிராத இந்த உலகத்திலே மனிதர்களுடைய கண்கள் கண்டிராத பல இன்பங்கள் அங்கு காணப்படுகின்றன வள உதுனு சமயத் அதிலே இருக்கக்கூடியவைகளை பற்றி எந்த ஒரு காதுமே கேட்டிருக்க மாட்டாது யாருமே அதை பற்றி கேட்டிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அதிகமான இன்பங்கள் அதிலே காணப்படும் ன அலா பசர் அதே போன்றுதான் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அதை பற்றிய எண்ணம் அதை பற்றிய அதை பற்றிய எண்ணங்கள் ஏற்பட்டிருக்க மாட்டாது என்பதாக நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பின்வரும் வசனத்தை எந்த ஒரு ஆத்மாவும் அறியமாட்டாது மின் குரத்யுன் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்குளிர்ச்சிகளை இன்பங்களை அல்லாஹே எந்த ஒரு ஆத்மாவுமே எந்த ஒரு மனிதனுமே அறிய மாட்டான் என்பதாக இறைவன் ஹக்கு ஹக்குஸ் மகானா கூறக்கூடிய வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள் அந்த அளவுக்கு இறைவன் ஹக்கு ஹக்குஸ் மகானா நாங்கள் கற்பனை பண்ணிராத அளவுக்கு எங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இறைவன் ஹக்கு ஹக்குஸ் மகானா அங்கு இன்பங்களை எங்களுக்கு ஏற்பாட்டு ஏற்பாடு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் இந்த சுவர்க்கம் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கும் என்பதாக அதனுடைய கட்டுமானம் எவ்வாறு இருக்கும் என்பதாக நபி அவர்களத்திலே அபோ உரேரா ரதியுல்லா வன்மு அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு நபி அவர்கள் சொல்கின்றார்கள் லபீனத்ன் மின்லத்தின் லபினத்துன்மின் ஜஹபின் அதனுடைய ஒரு அதனுடைய ஒரு கல் இருக்கும் ஆகிருக்கும் அதே போன்று இன்னும் ஒரு கல் அது தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் என்பது என்று நபி அவர்கள் கூறிவிட்டு அந்த இரண்டு கற்களை இணைக்க கூடியதாக மனம் வீசக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய அந்த கஸ்தூரி தான் அந்த இரண்டையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு உஹா அதனுடைய ஆறுகளிலே காணப்படக்கூடிய சிறிய கற்கள் அல் உல்யாக்கூத் முத்துக்கள் வெறும் தான் அதனுடைய சிறிய கற்களாக காணப்படும் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் சொல்கின்றார்கள் மன் தஹலஹா என் அமு வலா எப் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் யார் அந்த சுனத்திலே நுழைகின்றாரோ அவர் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் வலா எப் அங்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர் அனுபவிக்க மாட்டார் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் சொல்கின்றார்கள் வயஹுலுது வலா எமூத் அந்த சுவர்க்கத்திலே அவர் நிரந்தரமாகவே தங்கியிருப்பார் வலா எமூத் ஒருபோதுமே அவருக்கு மரணம் ஏற்பட மாட்டாது அவர்களுடைய ஆடைகள் வலா அவர்களுடைய வாலிபமும் அழிந்து செல்ல மாட்டாது வாலிபமும் அவர்களை விட்டு தாண்டி செல்ல மாட்டாது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகை பொறுத்தவரை இந்த உலகிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த இன்பமாக இருந்தாலும் அந்த எந்த ஒரு இன்பமுமே நிரந்தரமானது கிடையாது எந்த இன்பமாக இருந்தாலும் ஒரு காலம் தான் அது எங்களுடன் இருக்கப் போகின்றதை தவிர காலம் செல்ல செல்ல அது சலிப்பானதாக மாறிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் இந்த நாளை மறுமையிலே வழங்கப்படக்கூடிய இன்பங்கள் ஒருபோதுமே அவனுக்கு சலிப்பை ஏற்படுத்த மாட்டாது தொடர்ச்சியாக அது இன்பத்தையே வழங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்றுதான் இந்த சுவன

எட்டு வாயில்களும் இந்த துவாவை ஓதக்கூடியவருக்காக திறந்து வைக்கப்படும் அவர் நாடிய வாயில்களின் மூலமாக அவர் நுழைந்து கொள்ள முடியும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சுவனத்தினுடைய வாயிலின் அதனுடைய அகலம் எவ்வாறு இருக்கும் அதனுடைய பருமன் எவ்வாறு இருக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் வல்லதி நப்சிபியதிகி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இறைவன் மீது சத்தியமாக இன்னமா பை நல் மிஸ்ரா ஐநிமின் மசாரி அல் ஜன்னா சுனத்தினுடைய வாயில்களுடைய அளவு கமாபை மக்காவுக்கும் இருக்கக்கூடிய அகலமாக காணப்படும் என்பதாக அந்த அளவு பெரும்பான்ண்ட வாயிலே கொண்டதாகத்தான் சுவனம் காணப்படும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அதே போன்றுதான் இந்த சுவனத்துக்கு நுழையக்கூடியவர் அனைவரும் ஒரே தரத்திலே காணப்பட மாட்டார்கள் அவர்கள் அனைவரும் பல தரப்பட்டவர்களாக அவர்களுடைய அமர்கள் அவர்களுடைய ஈமான்கள் அவர்களுடைய தப்புவாவை பொறுத்து அவர்களுடைய தரங்கள் வித்தியாசப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சலல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் காட்டிருக்கின்றார்கள் ஒருமுறை மூசா அலை அவர்கள் இறைவனை பார்த்து கேட்கின்றார்கள் மா அதுனா அகில ஜென்னத்தின் மன்சிலா யா அல்லா இந்த நாளை மறுமையிலே சுவனத்திலே இருக்கக்கூடிய மிகவுமே அடித்தரமான மிகவுமே கீழ்த்தரமான அந்த படித்தரம் எது என்று கேட்க நபி அவர்கள் சொல்லி இறை

ஹக்கு சுபானோவத்தாலா அந்த மனிதனை பார்த்து கேட்கின்றார் அதருல்லா ஐய கூணுலக்க மிஸ்லு முழுக்கி மலிக்கு மின் முழுக்கி துனியா இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களிலே அரசர்களிலே ஒரு அரசனுக்கு கொடு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அளவு உனக்கு கிடைத்தால் நீ பொருந்திக் என்று கேட்கின்றார்கள் என்று இறைவன் ஹக்கு சுபானோவத்தாலா அந்த மனிதனை பார்த்து கேட்கின்றான் அந்த சந்தர்ப்பத்திலே ரவி துரபி யா அல்லா நான் பொருந்திக் என்று கூற இறைவன் ஹக்கு சுபானோவத்தாலா கூறுகின்றான் லக்கதாலிக்க நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் வமிஸ்லுஹு அதே போன்று இன்னும் ஒன்றும் கிடைக்கும் ஒமிஸ்லுஹு ஒமிஸ்லுஹு என்று மூன்று தடவை நான்கு தடவை இறைவன் ஹக்கு சுபானோவத்தால் அவ்வாறு கூறுவான் ஐந்தாவது தடவையாக இறைவன் கூறும்போது அந்த மனிதர் கூறுவான் ரவி துரபியா அல்லா இது போதும் எனக்கு நான் இதை பொருந்தி கொண்டு விட்டேன் என்பதாக இறைவனிடத்திலே கூற இறைவன் கூறுகின்றான் லக்கஹாதா இவ்வாறு சொல்லப்பட்டதெல்லாம் உனக்கு இருக்கின்றது இதே போன்று இன்னும் பத்து மடங்கு உனக்கு இருக்கின்றது அதே போன்றுதான் வழக்க மஸ்தஹத் நப்சுக்க அதே போன்று உன்னுடைய உள்ளம் உன்னுடைய ஆத்மா எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதுவெல்லாம் உனக்கு கிடை உனக்கு கிடைக்கும் வளர்த்த ஆணுக்க உன்னுடைய கண்கள் எதை பார்த்து இன்பம் இன்பம் பெறுகின்றதோ அந்த அனைத்து விடயங்களுமே உனக்கு கிடைக்கும் என்பதாக இறைவன் ஹக்கு சுபகான ஆலா குறிப்பிடுகின்றான் இந்த மனிதர் தான் சுவர்க்கத்திலே மிகவுமே குறைந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த மனிதருக்குத்தான் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த இன்பங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே குறைந்த மிகவுமே தாழ்ந்த இன்பத்தை அனுபவிக்க கூடிய இவருக்கு இவ்வாறான இன்பங்களா இருந்தால் இதைவிட அதிகமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இதைவிட மேல் தரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறான இன்பங்களை நாங்கள் இறைவன் ஹாக்குசு ராணுவத்தால் ஏற்பாடு செய்ய வைத்திருக்கிறோம் என்பதை எங்களால் ஒருபோதுமே கற்பனை செய்து பார்க்க முடியாது மூசா அலிசலாம் அவர்கள் தொடர்ச்சியாக இறைவனத்தில் கேட்கின்றார்கள் சோனத்திலேயே அதிகமான மிகப்பெரிய உயர்ந்த மனசிலா உயர்ந்த தரஜா யாருக்கு இருக்கின்றது என்று கேட்க

அந்தஸ்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை பற்றி எந்த ஒரு கண்ணுமே கண்டிருக்காது உள்ளத்திலேயும் அது கற்பனையாக இருக்காது என்பதாக நபிகள் குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்ததாக இந்த சுவனத்திலே வழங்கப்படக்கூடிய சுவனவாதிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவனில் நாளை மறுமையிலே இறைவனை பார்க்க கூடிய பெருமையை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக காண சுவனத்திலே சில முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இடார் அந்த முகங்கள் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் என்பதாக இறைவன் குறிப்பிடுகின்றான் நபிகள் நாயகம் அலைவர் சொல்லுகின்றார்கள் சுவனவாதிகள் நாளை மறுமையிலே அவர்கள் நுழைந்த பின்னால் இறைவன் அவர்களை பார்த்து அந்த சுவனவாதிகளை பார்த்து கேட்பான் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பங்களை விட அதிகமாக வேறு ஏதாவது இன்பங்கள் வேண்டுமா என்று கேட்க அந்த மக்கள் அந்த சுவனவாதிகள் இறைவனை பார்த்து கூடுகின்றார்கள் அலம் யா எங்களுடைய முகங்களை நீ வெண்மைப்படுத்தி விட்டாய் அலம் நீ எங்களுக்கு

கூடி ஆறுகளும் இருக்கின்றன ஒ மின் ஹம்ரின் லத்தத்தின் லிஸ் சார்புபின் குடிக்கக்கூடியவர்களுக்கு அருந்த கூடியவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய மது ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கின்றன முசஃபா சுத்தமான தூய்மையான தேனால் ஆன ஆறுகளும் அவர்களுக்கு காணப்படுகின்றன என்பதாக இறைவன் ஹக்குஸ் மகானுவத்தால அந்த முமீனான அடியார்களுக்கு சோனவாதிகளுக்கு குறி கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை விபரமாக கூறியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறாக பலதரப்பட்ட இன்பங்களை இறைவன் ஹக்கு நாளை மறுமையிலே சுவனவாதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இன்பங்கள் நாளை மறுமையிலே கொடுக்கப்படக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நாங்கள் காண முடிகின்றது அதே போன்றுதான் மரங்கள் காணப்படக்கூடிய கனிகள் அதே போன்று காணப்படக்கூடிய ஊற்றுக்கண்கள் அதே போன்று சுவனத்திலே சுவனவாதிகள் பெறக்கூடிய இன்பங்கள் இவ்வாறு பல இன்பங்களையும் பல விடயங்களையும் சுவர்க்கத்தை பற்றிய அதிகமான விடயங்களையும் குருவானிலையும் ஹதீச

நரகத்துக்கு வழங்கப்படக்கூடிய பல பெயர்களிலே முக்கியமாக ஜஹீம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது என்பது கொழுந்துவிட்டிருக்க கூடிய அதிகமாக நெருப்பு என்ற அர்த்தத்தை அதே போன்று நெருப்பு என்ற அர்த்தத்தை தருகின்றது வழங்கப்பட்டிருக்கின்றது போடப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் துண்டு துண்டாக உடைக்கப்படும் என்ற கருத்தை தருகின்றது வாரான பயங்கரமான அகோரமான பல பேர்களையும் அந்த நரகம் கொண்டிருக்கின்றது இதுவே இந்த நரகம் எந்தளவு பயங்கரமானது என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகிலே அல்லது நாளை மறுமையிலே ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் என்னவனில் அவன் நரகவாதி என்று தீர்ப்பு செய்யப்படுவதாகவும் ஒரு மனிதன் நரகவாதி என்று தீர்ப்பு செய்யப்படுவது அவன் அடையக்கூடிய மிகப்பெரிய இழிவாகவும் அவன் அடையக்கூடிய மிகப்பெரிய நஷ்டமாகவும் காணப்படுகின்றது

உண்மையான நஷ்டவாளிகள் உண்மையான நஷ்டவாளிகள் யார் என்றால் யாரென்றால் அவர்கள் தங்களை தாமே இழந்து கொண்டவர்கள் தங்களையே இழந்து கொண்டவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களையே நரகத்துக்கு இட்டுச் சென்றவர்கள் அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சோனத்திலே இருக்கும் போது அவர்கள் நரகத்திலே இருக்கக்கூடியவர் என்பதாக இறைவன் ஹக்கு ஹக்குசுபகானவாளிகளைப் பற்றி குறிப்பிடுகின்றார் இந்த நரகத்திலே நரகத்தை பற்றி இறைவன் ஹக்கு ஹக்குசுபகான பல இடங்களிலே விபரித்திருக்கின்ற அலித்தாகி லசர்ரம் இந்த உலகத்திலே வரம்பு மீனியவர்கள் எல்லை மீறி வாழ்ந்தவர்கள் இறைவனுடைய சட்டங்களை மதிக்காதவர்கள் இறைவனுடைய வரையறைகளை பேணாதவர்கள் அவர்களுக்கு லசர்ரம் அவர்களுக்கு கெட்ட ஒதுங்கு தரம் இருக்கின்றது கெட்ட ஒரு இடம் இருக்கின்றது ஜெகன்னமைய ஸ்லோனஹா ஹபித் சல்மிஹாத் அவர்கள் ஜஹன்னம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகத்திலே நுழைவார்கள் வபித் சல்மிஹாத் அது மிகவுமே கெட்ட ஒரு விரிப்பாக காணப்படுகின்றது கெட்ட ஒரு இடமாக காணப்படுகின்றது என்பதால் அல்லாஹ் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான் இன்னுமொரு ஒரு வசனத்திலே முஃமின்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களை பார்த்து இறைவன் கூறுகின்றான் கு அம்ஃபுசகும் வ அஹ்லீகும் நாரன் முஃமின்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வகுது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் அன்னாஸ் வல் ஹிஜாரா அது மனிதர்களும் அஹ் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள்களாக காணப்படும் என்பதாக இறைவன் ஹக்கு சுகோத்தா கூறுகின்றான் அலைகா மலா ஐக்கத்துன் அந்த நரகத்திலே கடுமையான கடும் குணம் குணம் கொண்ட அதாவது கடுமையான மலக்குமார்கள் அதே போன்று பலசாலிகளான பலமான மலக்குமார்கள் அந்த அந்த நரகத்திலே காணப்படுவார்கள் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு ஒருபோதுமே மாற்றம் செய்ய மாட்டார்கள் இந்த அடிய இந்த நரகத்துக்கு நுழையக்கூடியவர்களை வேதனை செய்யுமாறு இறைவன் விதித்திருக்கின்ற அந்த கட்டளை அவர் ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டார்கள் அந்த மனித அந்த மலக்குமார்கள் இந்த நரகவாதிகளுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருப்பார் என்பதாக இறைவன் ஹக்கு சுபஹான மோத்தாரா குறிப்பிடுகின்றார்

ார்கள்ணமாகாதா இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹூரோஹூ ஆலம் அல்லாஹும் அவனுடைய தூதரம் தான் அறிவார் என்று கூற நபி அவர்கள் சொல்கின்றார்கள் சத்தம் ஒரு கல்லுடைய சத்தம் அந்த கல் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்னால் நரகத்திலே போடப்பட்டது இதுவரைக்கும் அது நரகத்தினுடைய அடிப்பாகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று கூறிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு விசாலமானது அந்த அளவுக்கு ஆழமானது நரகம் என்பதாக நபி அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எழுபது வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட அந்த கல் எழுபது வருடங்களுக்கு பின்னாலும் அது தொடர்ச்சியாக கீழே

ஒவ்வொரு கடிவாளத்திலும் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் என்று கொண்டு அதை இழுத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மலக்கிற்கு இருக்கக்கூடிய சக்தியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய சக்தியை விட அந்த மலக்குமார்கள் ஒரு மலக்குக்கே மிக பிரம்மாண்டமான சக்தி இறைவன் ஹக்கு மகா முகத்தார வழங்கியிருக்கின்றான் அவ்வாறான மலக்குமார்களிலே எழுபது நாயிரம் மலக்குமார்கள் ஒரு கடிவாளத்தை இழுப்பார்களாக இருந்தால் எந்த அளவு சக்தி வாய்ந்த எந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அந்த நரகமாக காணப்படும் என்பது

அவர்கள் அதிலே நுழைவார்கள் என்பதாக இறைவன் ஹக்கு சுபகான கூறுகின்றான் நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே உலகத்திலே வாழும் போது இறைவனை மறுத்து வாழ்ந்தவர்கள் காஃபிர்களாக வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையிலே நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து செல்லப்படுவார்கள் ஹத்தா இதா ஜா ஊஹா அவர்கள் நாளை மறுமையிலே சுவனத்துக்கு நரகத்துக்கு நுழையும் போது அதனுடைய வாயில்கள் அவர்களுக்காக திறந்து கொடுக்கப்படும் அந்த நரகத்தினுடைய பொறுப்பாடுகள் அவர்கள் கேட்பார்கள் ஒகாலகும் ஹசனத்துஹா அலம்யத்திக்கும் ருசுலும் மிங்கும் எத்லூன் ஆலைக்கு மாயா திறப்பிக்கும் உங்களுக்கு எங்க இறைவனுடைய தூதர்கள் வந்து சேரவில்லையா அவர்கள் உங்களுக்கு வந்து இந்த வசனங்களை ஓதி காட்டவில்லையா என்பதாக அந்த மலக்குமார்கள் கேட்பதார்கள் என்பதாக இறைவன் ஹக்கு சுபஹாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று இந்த நரகம் எந்தளவு சூடானதாக எந்தளவு சூடானதாக காணப்படும் என்பதையும் இறைவன் கூறுகின்றான் அசாபு சிமால் இடது பக்கத்துடையவர்கள் இடப்புறத்தினுடையவர்கள் யார் என்பதாக இறைவன் கேட்டுவிட்டு அதே போன்று கொதிநீரிலும் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிழல் என்னவென்று தெரியுமா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிழல் அடர்ந்த இருண்ட புகைகள் அந்த நரகத்திலிருந்து அதனுடைய நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகைகள் தான் அவர்களுக்கு நிழலாக காணப்படும் என்பதால்

எங்களெழுத்தில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பே ஒரு மனிதனை சுட்டரிப்பதற்கு பொசுக்குவதற்கு போதுமானதாக காணப்படுகின்றது என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த நெருப்பை விட எங்களெழுத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட அறுபத்து ஐம்பத்து ஒன்பது அறுபத்தொன்பது மடங்கு அது சக்தி வாய்ந்தது என்பதாக இறைவன் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோலே வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறாக அந்த நாளை மறுமையிலே நரகத்திலே காண நரகத்தினுடைய கொடுமையை நாயகம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே விபரித்திருக்கின்றார்கள் ஒருமுறை நபி அவர்கள் சொல்கின்றார்கள் இஸ்தகத்தின் அந்த அந்த நாளை மறுமையிலே வழங்கப்படக்கூடிய அந்த நரகம் அந்த நரகம் இறைவனிடத்திலே போய் முறைப்பாடு செய்கின்றது ரபி அகலப அலிப அலா யா என்னுடைய சில பகுதிகள் சில பகுதிகளே ஒன்றுவிட்டன அந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் ஹக்கோசுத்தால அந்த இரண்டு இரண்டு மூச்சுகளை விடுவதற்கு அனுமதி வழங்குகின்றான் ஒரு மூச்சு மாரிகாலத்திலே ஒரு மூச்சை அனுமதித்தான் அதே போன்று வனஃபசின் கோடை காலத்திலே ஒரு மூச்சை அனுமதிக்கின்றான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகிலே கோடை காலத்தில் நரகத்திலே நீங்கள் பெறக்கூடிய அந்த கடுமையான சூடு அது நரகத்தினுடைய ஒரு மூச்சாக காணப்படுகின்றது மாறை காலத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கடுமையான குளிரும் நரகத்தினுடைய ஒரு மூச்சாக காணப்படுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்றுதான் நாளை மறுமையிலே நரகத்துக்கு நுழையக்கூடிய நரகவாதிகளுடைய உடம்புகள் எவ்வாறு இருக்கும் அதனுடைய பருமன் எவ்வாறு இருக்கும் என்பதாக அதையும் நபி அவர்கள் சொல்லிக்காட்டிருக்கின்றார்கள் மாபை நம் அன்கிபையில் காஃபிரி பின்னாரி மசீர் فتره ثلاثه ايام للراكب المسرعي நாளை மறுமையிலே நரகன் நுழைய நரகவாதிகளுடைய தோல் புயங்கள் இரண்டு தோல் புயங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வாறு இருக்கும் என்றால் மசீரத்து சலாசதி ஐயாமின் முஸ்லி வேகமாக வானத்திலே வேகமாக வாகனத்திலே ஒரு மனிதர் செல்வாரா இருந்தால் மூன்று நாட்களிலே எந்த அளவு தூரம் செல்வாரோ அந்த அளவு பருமன் அந்த அளவு அகண்டதாக அவருடைய இரண்டு தோல் புயங்களுக்கும் இடைப்பட்ட பகுதி காணப்படும் என்பதாக நாயகம் சல்லுல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் அந்த காஃபிருடைய நரகவாதியனுடைய அவனுடைய ஒரு கடைவாய்ப்பால் எவ்வாறு இருக்கும் என்றால் மிஸ்லு உஹதின் உஹது மலையை போன்று மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அவனுடைய தோளின் கணம் இருக்கும் என்றால் மசீரத்து சலாசின் மூன்று நாட்கள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகவும் கனமானதாக காணப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வடே வசல்லம் அவர் சொல்லிவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள் நஜிலி மின் ஜஹன்னம் நரகத்திலே அவன் உட்காரக்கூடிய இடம் எவ்வாறு இருக்கும் என்றால் மா பை ந மக்கத்தவள் மதீனா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எந்த அளவு தூரம் இருக்கின்றதோ அந்த அளவு தூரமான ஒரு இடத்திலே அந்த அளவுக்கு அந்தளவு பிரம்மாண்டமான உடம்பு கொண்ட கொண்டவனாக அவன் இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா வடே வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள்

பானமாக வழங்கப்படும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களும் இறைவன் ஹக்கு சுகானும் குருவானிலே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது அதே போன்றுதான் நாளை மறுமையிலே வேதனையை அனுபவித்து அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வேதனையை அனுபவிப்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தோள்கள் மாற்றப்படும் குள்ளமா நவுஜத் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வேதனை அனுபவி அனுபவிப்பதற்காக வேண்டிய அவர்களுக்கு தோல் மாற்றி கொடுக்கப்படும் என்பதாக அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஆடைகள் அவைகள் நெருப்பாலான ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் இரும்பாலான கவசங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலமா அவர்கள் வேதனை செய்யப்படுவார் என்பதாகவும் அதே போன்று அவர்கள் கைகளிலேயும் கழுத்துகளிலேயும் அவர்களுக்கு விளங்கிடப்படும் விளங்கிடப்பட்டு அவர்கள் நரகத்துக்கு நுழை வைக்கப்படுவார் என்பதாக நாயகம் நாயகம் அலே வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறாக சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி இறைவன் ஹக்கு சுகான முகத்தாளாவும் நபிகள் நாயகம் சலுல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் அவர்களும் பலவாறு கூறியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது எனவே அந்தந்த விடயங்களை அவ்வாறு சொல்லப்பட்ட விடயங்களை அறிந்து அவற்றை படித்து சுவர்க்கத்தை நுழைவதற்கு ஆசை வைப்பதுடன் نراحتي <applause> بيتوم يري من دتلي ناعل بادها بوتيرة إلّا مللي يري من عنا ركمو وآخر دعوانا الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآلِهِ وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن برد إسلام يشهد رهلا يري سبحانه وتعالى إن د سونت நரகத்தை பற்றியும் அடிக்கடி தன்னுடைய குர்வான் வசனங்களிலே கூறியிருப்பதை பல இடங்களிலே பலதரப்பட்ட இடங்களிலே கூறியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது இந்த வசனங்களை இறைவன் கூறுவதற்கான காரணம் என்னவெனில் சுவனத்தின் மீது நாங்கள் ஆசைப்பட வேண்டும் அல்லாஹனுடைய அருளின் மீது நாங்கள் ஆசைப்பட வேண்டும் அந்த சுவனத்தை நாங்கள் இறைவனத்திலே கேட்க வேண்டும் அதற்காக வேண்டி எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நரகத்தை பற்றி இறைவன் ஏன் கூறுவான் கூறுகின்றான் என்றால் நரகத்தை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நரகத்தினுடைய அமல்களை விட்டும் நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று நரகத்தை விட்டு நாங்கள் அல்லாஹுமிடத்திலே தவிர்த்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஹக்கு இவற்றை பற்றி கூறியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது எனவே எங்களுடைய கடமை என்னவெனில் நாங்கள் இந்த நரகத்தை பற்றிய அதே போன்று வந்திருக்கக்கூடிய குர்வான் வசனங்களையும் அதே போன்று அது பற்றி சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களையும் நாங்கள் கட்டாயமாக படிப்பது எங்களுடைய கடமையாக காணப்படுகின்றது அந்த ஹதீஸ்களையும் அந்த குர்வான் வசனங்களை நாங்கள் படிப்பதன் மூலமாக எங்களுடைய ஈமானை அதிகரிப்பது அதே போன்று தக்குவாவை அதிகரிப்பது போன்ற நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் போன்று ஒரு மனிதன் பற்றிய பற்றிய விடயங்களை படிக்கும் போது பாவத்தை பற்றிய சென்றுவிடுகின்றது நன்மைகள் செய்ய வேண்டிய ஏற்படுகின்றது அதே போன்றுதான் நரகத்தை பற்றி ஒரு மனிதன் படிக்கும் போது பாவங்களை பயப்படக்கூடியவனாக காணப்படுவான் அதே போன்று இறைவனிடத்திலே அவன் நரகத்தை விட்டும் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேடக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இறைவரிடத்திலே சுவனத்தை பற்றி கேட்கும் போது அந்தஸ்திலே காணப்படக்கூடிய அந்த நாங்கள் கேட்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் அலை வசல் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சுவனத்தை கேட்பீர்களா இருந்தால் கேளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நரகத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுவதும் எங்களுடைய கடமையாக து ஒரு முனை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் அல்லாஹு ரஹ்மத்தை பற்றிய தண்டனையை பற்றிய பயமும் அவனிடத்திலே காணப்பட வேண்டும் இந்த இரண்டு பண்புகளும் அதாவது இறைவனுடைய தண்டனை பற்றிய பயம் இறைவனுடைய ரஹமத்தை பற்றிய ஆதரவும் இந்த இரண்டு விடயங்களும் ஒரு மனித நிச்சயமாக ஒரு நிச்சயமாக காணப்பட வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றிலே அவன் பொதுபோக்கு செலுத்தினால் அல்லது இதில் ஏதாவது ஒன்றிலே ஒன்று அவன் வழிதவறியவனாக காணப்படுகின்றான் ஒரு மனித இறைவனை பற்றிய பயம் ரஹ்மத்திலே இறைவனுடைய அருளையே மாத்திர நம்பிக்கை வைத்திருப்பான இருந்தால் அவன் பாவத்தை கணக்கில்லாமல் பாவத்தை அதிகம் செய்யக்கூடியவனாக இருப்பான் பாவத்தை செய்துவிட்டு இறைவன் மன்னிக்க தான் என்று நம்பிக்கொண்டிருப்பான் அடுத்து மறுபுறத்திலே இறைவனை இறைவனை பற்றி அதிகம் அதிகம் பயத்தை மாத்திரம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன் கூடியவன் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டிருப்பான் எனவே இந்த இரண்டு விடயங்களுமே தவறாக காணப்படுகின்றன ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் இரண்டு விடயங்களையும் சமனாக பேணிக் கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான்